ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7:00 நம்ம பாட்காஸ்டோட புது புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாட்காஸ்டை ஃபாலோ பண்ணி எப்போது இணைப்பில் இருங்க. இதனாகிய நம்மளுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஒன்று தான் வந்து சிந்திப்பது. நம்மளோட மனிதன் வந்து எந்த விஷயம் செய்தாலும் சரி எல்லாத்தையும் சிந்தித்து சிந்தித்து தான் செய்வோம். அந்த சிந்தனை அப்படிங்கிறது நம்மளோட மனம், அந்த மைண்டிலிருந்து தான் வருது. மனிதனோட மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். மைண்டை வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா உலகத்தில் வந்து அடைய முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. நம்மளால் எல்லா விஷயங்களையுமே அடைய முடியும். மைண்டை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையை வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அந்த மைண்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த மைண்டு வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தோம்னா அந்த குரங்கு வந்து ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டு இருக்க மாதிரி மைண்டு வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து வாண்டரிங், அதாவது வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். மைண்டு வந்து ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னு போய்கிட்டு இருப்போம். போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே போய் என்ன வாங்கலாம் ஏது வாங்கலாம்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து டிராஃபிக்கில் வந்து எங்கேயா நின்றுக்கிட்டு இருப்போம், சாப்பிட போய்கிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன சாப்பிடலாம், எங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மைண்டு வந்து அலைபாய்கிறது என்ன அப்படின்னா வந்து எதையாவது பற்றி ஒன்று யோசித்துக்கிட்டு இருக்கோம், இல்லைனா வந்து எதையாவது பற்றி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லைனா ஏதாவது விஷயத்தில் பற்றி வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனை அப்படிங்கிறது ஒரே இடத்துல இல்லாமல் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து அந்த மைண்டு வாண்டரிங், அதாவது வந்து இந்த மனம் அலைவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இந்த ஸ்கூல்லலாம் வந்து எல்லா டீச்சரும் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மனம் வந்து அங்கே இருக்காது. நம்மளோட உடல் மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும். அந்த மனது வந்து எங்கேயோ போய் அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கும். எல்லாம் காத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டீச்சருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக இருங்க, இதை வந்து ரொம்ப கவனமான நீங்கள் கணிக்கணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து எங்கள் சமூக அறிவியல் டீச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவங்க. அங்கே வந்து எப்பவுமெல்லாம் அந்த மனம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஸ்டோரி சொல்லுவாங்க, எங்களோட ஆர்வத்தை வந்து கொண்டு வரணும், அந்த மனம் வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருக்க மனதை வந்து திரும்ப அங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வந்து கதை சொல்லி எங்களோட ஆர்வத்தை வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த வந்து மனம் வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கிறது காரணமே வந்து நம்மளோட ஆர்வம் அப்படிங்கிறது குறைஞ்சி போகும். நம்ம செய்யக்கூடிய செயலில் வந்து ஆர்வம் எப்போ வந்து குறைஞ்சி போதோ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்வத்தை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எந்த விஷயம் செய்தால் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அந்த மனம் வந்து அலைபாயாமல் இருக்கும். உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம்னா எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் சமூக அறிவியல் டீச்சர் வந்து அப்போ வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரி அதனால் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டோரியை கேட்கணும்லாம் கிடையாது, நான் ஒரு மூணு பக்கம் ரீட் பண்ணுறேன் இந்த ஸ்டோரியை, நீங்கள் அந்த மூணு பக்கத்தை மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, மூணு பக்கம் தானே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் இருப்போம். இந்த ஸ்டோரி அவங்க வாசிக்க வாசிக்க அது மேலே வந்து ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் எங்களோட மனம் வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அவங்க கதை அப்படின்னு சொல்லும்போது எங்களோட மனம் வந்து அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கதையை சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்வங்கள் அதிகரித்து எங்களை அறியாமே முழு ஆர்வமும் அங்கேயே இருக்கும். எங்களோட மனது வந்து அலைபாயாமல் முழு எங்களோட மனதுமே வந்து அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கும். கதையை வந்து மூணு பக்கம் தானே ஆரம்பிச்சிருப்பாங்க, கடைசி பார்த்தா அந்த முழு கதையும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் எங்களோட மனம் வந்து அலைபாயாமல் அதே இடத்துல இருந்திருக்கும். எப்போ வந்து ஆர்வம் குறையுதோ அப்போ தான் வந்து மனது அலைபாயும் அப்படின்னு சொல்லி அப்பவுமே எங்கள் சமூகரியல் டீச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த மனம் வந்து அலைபாயுதே, இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டோம்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இருக்குன்னா இப்போ நம்மளோட அவேர்னஸ், அதாவது இப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து மிஸ் ஆயிரும். நம்மளோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகும்போது நம்மளோட அவேர்னஸ் அப்படிங்கிறது போயிடும். மனம் வந்து எப்போம்லாம் வந்து அலைபாயுதோ நம்மளோட அவேர்னஸ் வந்து அங்கே இருக்காது. இப்போ எப்படின்னா நம்ம டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு இருக்கோம், சிக்னல் போட்டிருப்பாங்க, நம்மளோட மைண்ட் அங்கெல்லாம் இன்னொரு இடத்துக்கு சிந்திக்க போயிருக்கும். அந்த டிராஃபிக் வந்து சிக்னல் கட் ஆகி திரும்ப க்ரீனே வந்திருக்கும். ஆனால் நம்மளோட மனம் வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். பின்னால் ஒருத்தர் வந்து ஆர்ன் அடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளோட சுயநிலவே வந்திருக்கும். அதனால் அந்த அவேர்னஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மிஸ் ஆகுது. அதாவது நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து எங்கேயோ நம்மளோட மனசு வந்து அலைவாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா திடீர்னு நம்ம கிட்ட வர வண்டியே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்மளோட அவேர்னஸ் அப்படிங்கிறது மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இல்லை அந்த கவனம் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப போராயிரும். நம்மளாம் வந்து அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும் மனம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கவனம் வந்து எல்லா இடங்கள்லையுமே மிஸ் ஆயிடுது. அந்த கான்சென்ட்ரேஷனும் மிஸ் ஆயிடுது. படிப்பில் வந்து கவனம் செலுத்த அப்படிம்பாங்க, ஆனால் மைண்ட் வந்து புத்தகத்தை அப்படி பிரித்து வச்சுருப்போம். நம்மளோட ஃபோக்கஸ் அதில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஃபோக்கஸும் வந்து இந்த மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கனால வந்து நம்மளோட ஃபோக்கஸும் நம்மளை விட்டு போயிடுது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து தவறாக நடந்துருச்சு அப்படின்னா நம்மளே வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த நேரத்தில் நான் வந்து அப்படி இருந்தேன், எதனால் அந்த விஷயத்தை நான் வந்து பார்க்காம எதனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி நம்மளே வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் அந்த மனசை வந்து அலைபாயாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்மளோட மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். உடல் மட்டும்தான் அந்த கிளாஸ் ரூமில் இருக்கும், மனசு வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப
எப்படி வந்து இந்த அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனசை வந்து நம்மளை வந்து தடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. செய்யக்கூடிய செயலை வந்து ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகணும். ஃப்ளோவானா எப்படின்னா, ஒரு செய்யக்கூடிய விஷயத்த வந்து கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், பைக்கில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியும், எப்படி போகிறோன்னு தெரியும், கியர் போடுவோம், எல்லாமே தெரியும். அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். திடீர்னு இடையில வந்து நம்மளோட ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்க வண்டி வந்து ஸ்பிட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து ஃபோக்கஸாக, நம்ம ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா, அந்த ஃபோக்கஸ் வந்து மிஸ்ஸே ஆகாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு டிராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. உங்களோட மனசு வந்து முழுவதுமாக அந்த டிராயிங்கிலே இருக்கும். அந்த ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரே இடத்துல இருக்கும். ரெண்டாவது, எவ்வளவோ மெடிடேஷன்ஸ்லாம் இருந்தாலும் சரி, இந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷன் ஒன்று இருக்குது. அதாவது எப்படின்னா, மெய்தியாக இருந்து மூச்சு மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா, வந்து ஒரு ப்ரீத்திங் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடி ஸ்கேன் மெடிடேஷனுங்கும் போது அமைதியாக இருந்து நம்மளோட பாடி ஒவ்வொன்றையும் வந்து ஸ்கேன் பண்ணணும். நம்ம வந்து மனதிலே ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக விடாமல் தடுத்து கொண்டு போகணும். அந்த ஒரு மெடிடேஷன் நல்லது. அடுத்தது, எப்போம்லாம் வந்து இந்த மைண்ட் வந்து அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அப்போம்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்கூலை பற்றி, காலேஜ் பற்றி, இல்லை ஒர்க்கை பற்றி நினைக்கிது அப்படின்னா, நீங்கள் அந்த நேரத்தை வந்து ஒரு அடையாளம் கொடுக்கலாம். அதாவது லேபிளிங் பண்ணலாம், இது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இது என்னோட பர்சனலு, இது வந்து மனசு வந்து அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து காலேஜ் இல்லை ஸ்கூலு இல்லைன்னா வந்து ஒரு இது வந்து ஒர்க் ரிலேட்டடானதுன்னு சொல்லி லேபிள் பண்ணி அதை வந்து திரும்ப உள்ளே கொண்டு வராமல் அதை அதிலேயே வந்து தடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா வந்து இந்த மனசு வந்து அலைபாயாமல் நம்மளால் தடுக்கலாம். அடுத்தது, உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் செய்யலாம். அப்படின்னா, இப்போ நடந்து போகிறோம்னு வைங்களேன், புல் தரையில் நடந்து போகும்போது அந்த புல் எவ்வளோ அழகாக நம்ம காலில் வந்து உரசுது, இல்லை ஒரு அழகான ஒரு பந்தை பிடிச்சி விளாடுறோம் அப்படின்னா, அந்த பந்து எவ்வளோ அழகாக வலுவலுன்னு இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லி உணர்ச்சிகரமான விஷயங்களை வந்து நம்மளோட முழு ஃபோக்கஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் வந்து அலைபாயாமல் இருக்கும். அழகாக எடுத்து ஒரு சின்ன கோழி குஞ்சு எடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஏன் நல்லா புசு புசுன்னு இருக்கும், நல்லா அழகாக வலு வலுன்னு இருக்குமா, அதை எடுத்து அப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கும்னா, நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகாது, மைண்ட் வந்து அலைபாயாமல் ஒரே இடத்துல இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் வந்து அலைபாயிறது எல்லாத்தையும் தடுக்கலாம். ஆனால் வந்து இந்த மைண்ட் வந்து அலைபாயிறது வந்து நிறுத்த முடியாது எங்கேயுமே, நம்மளால் ஒரு மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம மனசு வந்து எப்போதுமே நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 வரைக்கும் வந்து நம்ம மனசில் வந்து நிறையா தாட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அது எல்லாம் அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம ஒரு சரியான நேரத்தில் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் மனசு வந்து அலைபாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு, இந்த சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சு பார்த்து அந்த மனசு வந்து அலைபாய விடாமல் தடுத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மைண்டை வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் வந்து நல்லா எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். நம்ம போட்காஸ்டை பற்றி கருத்துக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கக்கூடிய ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். போதும் இணைந்திருங்கள் பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.